வணக்கம் பெற்றோர்களே. குவாய் குழந்தைகளுக்கு வரும்போது மனசு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பயப்படும். எதனால் இது வருது? வீட்டில் அதுவும் யாருக்காவது திக்குவாய் இருந்தால் இவனும் இதே மாதிரி திக்குவாயினா ஆயிடுவானா, வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற பயம் பெற்றோர்கள் மனசில் இருக்கும். திக்குவாய் எதனால் வருது? திக்குவாயை சரி செய்ய முடியுமா? அதுக்கான என்ன பயிற்சிகள் இருக்கும்? மறுபடியும் திக்குவாய் பிற்காலத்திலேயே தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பேச்சு ஆரம்பித்த காலத்திலிருந்தே கூட இருந்திருக்கலாம், நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். டெமஸ்தனிஸ்ங்கிற ஒரு கிரேக்க பேச்சாளர் சிறு வயதில் பேசுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டதாகவும் திக்குவாய் இருந்ததாகவும் வாயில் கூழாங்கல்ல போட்டுட்டு சத்தமாக பாடுறது தொடர்ந்து பேசுறது அப்படின்னு செஞ்சுட்டு வந்ததுனால அவர் மிகப்பெரிய பேச்சாளராக ஆனதாகவும் வரலாறு இருக்குது. அவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை ஒரு பேச்சாளராகவே கழித்துட்டாருன்னு சொல்லுவாங்க. திக்குவாய் எதனால் வருது? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 1% குழந்தைகளுக்கு இது இருக்கலாம். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் பெற்றோர் யாருக்காவது திக்குவாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். இது தவிர இதுதான் ஒரு முடிந்த முடிவான காரணம் அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. பாரம்பரியமாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஏதாவது குறிப்பிட்ட ஜீனில் பிரச்சனை இருக்கிறதுனால வருதா அப்படிங்கிறது தெரியல. திக்குவாயை பொறுத்த வரைக்கும் எதனால் வருவது அப்படிங்கிற ஜெனட்டிக் காரணங்களும் எதுவும் இல்லை. திக்குவாய் சில நோய் உள்ள குழந்தைகளுக்கு, இணை நோய்களான ADHDன்னு சொல்லக்கூடிய துருதுருப்பு இருக்கிற குழந்தைகள் அல்லது ASD அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் குழந்தைகள், லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு திக்குவாய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது தவிர நரம்பு சம்பந்தமான கோளாறு உள்ள சில குழந்தைகளுக்கும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள சில குழந்தைகளுக்கும் திக்குவாய் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் திக்குவாய் இருக்குன்னா சொல்லப்போனால் குழந்தை பேச ஆரம்பிக்குது பாருங்க, அப்போது அந்த குழந்தைகளுக்கு பேச்சில் சிறு தடங்கள் ஏற்படும். தடங்கள் ஏற்படும் போது வார்த்தையை மெதுவாக பேசும் அல்லது வார்த்தையில் சில எழுத்துக்களை விட்டு பேசும், பேசுவதற்கு நடுவில் வேறு வார்த்தையை போட்டு பேசும், சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து சரியாக தொடர்ந்து பேசுவதில் பிரச்சனை இருக்கும். அதாவது 1.5 வயசுக்கு மேலே குழந்தைகள், 2-2.5 வயசு வரைக்கும் சாதாரணமாக தானே சரியாகக்கூடிய தொல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு மொழியை கற்றுக்கிறீங்க, புதுசாக ஒரு மொழி கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த மொழியை கற்றுக்கும் போது ஆரம்பத்தில் புது புது வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்ல வருவீங்க, அது முழுசும் மனசுக்குள்ளே வராது. வேறு ஏதாவது ஒரு புது இடத்துல அந்த மொழியை பேசுகிறவங்க இடத்துல போய் பேசினோம்னா வார்த்தை முழுவதுமாக வரவும் தொண்டையில் அடைச்சிக்கும். ஏதாவது பேச போய் நடுவிலே நின்ன மாதிரி நின்றுப்போம். சிறு வார்த்தைகளை திருப்பி சொல்வது அல்லது சொற்றொடர்களை திருப்பி சொல்வது, முதல் எழுத்துக்களை எல்லாம் இழுத்து பேசுவது, நீட்டி முழக்கி பேசுவது ஆகியவை எல்லாம் திக்குவாயில் பல விதமாக தெரிய வரும். நம்ம ஊரில் திக்குவாய் இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு நகைச்சுவைகள் நடிகர்களாக மாற்றி விட்டாங்க. கதைகளில் பார்த்தீங்கன்னா, அதுவும் பழைய படங்களில் திக்குவாய் இருக்கிறவர் வந்து நகைச்சுவை உருவாக்குவராக தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. இது மிக மோசமான பழக்கங்க. ஏன்னா சாதாரண மனிதர்கள் மட்டுமில்லை, மிகப்பெரிய எழுத்தாளர்களும் மிகப்பெரிய நடிகர்களும் பாடகர்களும் அரசியல்வாதிகளும் கூட திக்குவாயர்களாக, அறிஞர்களும் கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு திக்குவாய் இருந்ததுனால நான் எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்னு. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பிடன் இருக்கார் பாருங்க, அவருக்கும் வார்த்தைகள் சில பேசும்போது திக்குங்களாமா, சிறு வயசில் மிகச் சிரமப்பட்டிருக்காங்க. டைகர் விட்ஸுக்கு சிறு வயசில் திக்குவாய் இருந்திருக்கு, அதை மிகச்சிரமப்பட்டு பயிற்சிகள் மூலம்தான் சரி செஞ்சாராம். அந்த டைகர் உட்ஸுமே அதை தான் சொல்லியிருக்கார் ஒரு குழந்தைக்கு எழுதின கடிதத்தில். மிகப்பெரிய பாடகர் எல்விஸ் பிரெஸ்லிக்கும் சில வார்த்தைகள் திருப்பி வருமாமா. இதையெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம், இதை கவனிச்சு பாருங்க. ஆனால் திக்குவாய் என்பது நம்ம குழந்தைக்கு தவறும் இல்லை, உலகம் முழுசு இருக்கக்கூடியது. பேசும்போது சிரமப்பட்டு அவசரப்பட்டு வேகமாக பேசுறதுனாலையும் அல்லது பேசுகிற குழந்தைகளுக்கு பயம் இருந்துச்சுன்னா, புது இடத்துல போயிருந்தா நிறைய பேத்து முன்னாடி அல்லது அவங்களுக்கு ஏதாவது மனதளவில் பாதிப்பு இருந்தா
இந்த மாதிரி சூழ்நிலையில் பேசுவதற்கு தடங்கள் ஏற்படலாம். ஒரு பள்ளிக்கூடம் மாறுறாங்க, ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பழைய நண்பர்கள்லேருந்து புது நண்பர்கள் குளத்தில் சேர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு மனசளவில் ஒரு பயம் ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு திக்குதல் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. இது 4 வாரத்துக்கு மேலே இருக்குது, 4-5 வயசை தாண்டிருச்சு, குடும்பத்தில் யாருக்காவது இருக்குது, தினசரி பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னா நீங்கள் விடக்கூடாதுங்க. அதுக்குரிய பேச்சு பயிற்சி நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்தீங்கன்னா திக்குவாய்க்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதுக்குரிய பயிற்சி முறைகளையும் சொல்லுவாங்க. பயிற்சி முறைகள் அப்படின்னா மிகப்பெரிய அளவு ஏதோ மருந்து மாத்திரைகள் அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. திக்குவாய்க்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாதுங்க. திக்குவாயோடு இருக்கிற இணை நோய்கள் ஏதாவது இருந்தால் அதற்குரிய மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் தேவைப்படும். திக்குவாயை பொறுத்த வரைக்கும் பயிற்சியும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். நீங்கள் குழந்தை கூட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து தான் குழந்தை பேச பழகும். சின்ன குழந்தைக்கு 2.5 வயசில் அது தடங்கள் ஏற்பட்டதுன்னா இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இயல்பானது தான். உடனே முழுசும் சேர்ந்து அத்தனை பேரும் திக்காதரா திக்காதரான்னு சொல்லி பயமுறுத்தாதீங்க. அவன் மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாதீங்க. குழந்தைக்கு தேவையான நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் தாங்க. கண்ணை பார்த்து பேசுங்க, மெதுவாக பேசுங்க, வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அப்போது வீட்டில் எல்லோரும் நிதானமாக மெதுவாக பேசும்போது உங்களை பார்த்து தான் பேசிப்படும் குழந்தையும் மெதுவாகவும் நிதானமாகவும் பேசும். ஒரு தவறு செய்கிறான் பேசும்போதுனா உடனே திருத்தாதீங்க. அவன் தவறு செஞ்ச உடனே ஏதோ பெரிய காரியம் தவறான காரியம் பண்ணிட்டான், இவ்வளோ மோசமாயிட்டான் அப்படின்னு அவனை திட்டி அவனை பயமுறுத்தாதீங்க. ஒரு வார்த்தை செய்யும்போது அதில் ஏதாவது தவறு இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து மறுபடியும் அவன் படிக்கும்போதும் குழந்தையை வந்து சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து பாடலாம். பாடும்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை முழுவதுமாக வெளியே தெரியாது. நம்பிக்கை தாருங்க. அவன் திக்குவாயன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி அவன் மனசை புண்படுத்தாதீங்க, மன தளர்ச்சி அடைய வைக்காதீங்க. அவனுக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அதில் நம்பிக்கை வைத்திருக்கும். அதை தவிர ஒரு வார்த்தையோ ஒரு சொற்றொடரையோ ஒரு பாடலையோ அவன் சரியாக செய்யும்போது பாராட்டுங்க. இது சில நேரங்களில் மனசுக்கு சிரமம் இருக்கலாம், சில நேரங்களில் சில நாட்கள் முழுசும் நல்லா பேசலாம், சில நாட்கள் தவறாக பேசலாம். தவறாக பேசக்கூடிய நாட்களில் அவனுக்கு அதிக பழு தரக்கக்கூடிய மன அழுத்தத்தை தரக்கூடிய வேலைகளையும் இதெல்லாம் செய்ய விடாதீங்க, பேச விடாதீங்க. முக்கியமான கூட்டத்தில் போய் மற்றவர்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு நல்லா பேசக்கூடிய நாளோ அந்த நாளை எடுத்துட்டு அன்னைக்கு அவன் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை கண்டுக்காமட்டுருங்க. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா பயிற்சிகளை செய்ய வேண்டும். சில உடற்பயிற்சிகளையும் பேச்சு பயிற்சிகளையும் செய்ய வேண்டியது இருக்கும். எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் கிடையாது. சில வார்த்தைகளை சில வாக்கியங்களை திருப்பி திருப்பி வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை திருப்பி திருப்பி பேச வைப்பாங்க. வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக மெதுவாக பேச சொல்லுவாங்க. அழுத்தமாகவும் திருத்தமாகவும் மெதுவாகவும் பேசும்போது 4 தடவை தொடர்ந்து பேசினா அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அடுத்து பேசும்போது தொடர்ச்சியாகவும் விட்டு விடாமலும் திக்காமலும் பேசும். பயமுறுத்தல் கூடாது. குழந்தைக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். குழந்தையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மனிதனாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஆளுமை பண்பும் குழந்தையினுடைய வளர்ச்சியும் சரியாக இருக்கும். குழந்தைகளும் மற்றவர்களும் திக்குவாய் இருக்கிற யாராவது இருந்தால் அவங்கள கேலி பொருளாக பயன்படுத்தி அவங்கள கிண்டல் செய்யும்போது அவங்க மனதளவில் பாதிப்படைந்து ஒதுங்கி விடுறாங்க, சுருங்கிடுறாங்க. அதனால் தயவு செய்து உங்கள் பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் யாராவது திக்குவாய் உள்ளவர்களாக இருந்தால் கேலி செய்யாதீர்கள், கிண்டல் செய்யாதீர்கள். தகுந்த பேச்சு பயிற்சி நிபுணரிடம் ஆலோசனை பெற்று சொல்லி கொடுத்தா திக்குவாய் அப்படிங்கிறது முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். வாழ்நாள் முழுசும் திக்குவாயினால் நீங்கள் பாதிக்கப்படாமல் உங்கள் தொழில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு செய்ய முடியும். அதனால் பெற்றோர்களே, நாம் இதுவரை சொன்ன கருத்துக்களை எல்லாம் பயன்படுத்தி சரிப்படுத்தி விடலாம். தைரியமாக இருங்கள். குழந்தைக்கும் போதுமான தன்னம்பிக்கையும் ஊக்கத்தினையும் தாருங்கள். பேசும்போது தொடர்ச்சியாக குழந்தையை தொல்லை செய்யாமல் தவறு வந்தாலும் நிறுத்தி நடுவே திருத்தாமல் குழந்தையை விட்டுவிட்டால் மெதுவாக குழந்தை சரியாக பேசி பழகிவிடும். பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை நோய் எதனால் வருகிறது, அதை பற்றிய செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.